YouTube தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமையல் ரெசிபியில கோலா புட்டு பார்க்க போறோங்க. கேரளா ஸ்டைல் கோலா புட்டு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும், அடிபடியா இருக்கும், செம்ம ஸ்வீட்டான டிஷ் இது. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து புட்டு மாவு கொழா புட்டு மாவு நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசறி நம்ம வந்து புட்டு மேக்கரில் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவை வந்து இப்போ புட்டிங்க. சுடுதண்ணிலேயே உப்பு போட்டிருக்கேன். சுடுதண்ணியை எடுத்து இந்த மாதிரி இந்த மாவில் ஊற்றி நல்லா கலக்கி விடணும். நல்லா கட்டி விழுகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கரெக்டாக கலக்கி விடுங்க, நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கலர கலர உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மாவு போட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கட்டி விழுகாத பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய மாவு கிடைக்கும். நல்லா கையிலே பிசறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு மாவு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து முதல்ல எவ்வளோ கம்மியாக நம்ம போட்டோம். நம்ம வந்து இப்போ இந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசுற பிசுற எவ்வளோ மாவு பாருங்கள் அளவு அதிகமாக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேங்காயும் போட்டு நம்ம பிசுறனா இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா தேங்காய் வந்து இப்படி இப்போ போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு பிசரும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா தேங்காய் போட்டு நல்லா இப்படி நல்லா பிசரிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தா பாருங்கள், இந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நீங்கள் இப்படி பிசறிகிட்டே இருக்கணும். பிசுற பிசுறதான் நல்லா வந்து அளவு வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு மாவு அளவு. இப்போ வந்து இப்போ எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தா நம்ம வந்து இப்படி மாவு இப்படி கையில் பிடிச்சா இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த சுடு தண்ணியிலேயே உப்பு போட்டு நம்ம வந்து இது பண்ணி தான் காய வச்சு தான் நம்ம இதில் ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்லா பிசறியிருக்கோம். அதனால் உப்பு வந்து இதில் நீங்கள் போட வேணாம், தண்ணியிலேயே போட்டுருங்க சுடு தண்ணியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கரெக்டாக மாவு பாருங்கள் கட்டிலாம் நல்லா நம்மளுக்கு சரியாகி நம்ம தேங்காயெலாம் போட்டு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புட்டு மேக்கரில் வந்து நம்ம இதை போட்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புட்டு மேக்கரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டாச்சு இந்த புட்டு மேக்கரில். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து எடுத்து இதில் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ இப்போ பாருங்கள் தேங்காய் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு வந்து நம்ம இப்போ போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இப்படி போட போகிறோம். இப்போது மாவு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் போடலாம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம் அந்த மாவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டாச்சு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதை வந்து இப்போ இந்த புட்டு மேக்கரை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இது வந்து வெந்தால் போதும், புட்டு நமக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்க இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து இதில் வச்சிடலாம், இப்போ மூடி போட்டுடலாம் இதோட மூடியை. இப்போ இது எப்படி வெந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த அந்த புட்டோட வாசம் வந்து நம்மளுக்கு அந்த வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு நல்லா அந்த வாசம் வரும், அப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம், அது இப்போ எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுக்கு வந்து புட்டு வந்து நம்ம இந்த இதில் செஞ்சோம் இல்லைங்களா, மேக்கர் புட்டு மேக்கரில் அதில் வந்து நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு, கொழா புட்டு. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சர்க்கரை போட்டு நம்ம தேங்காய் பழம் போட்டிருக்கோம், வாழைப்பழம் போட்டு இதில் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் அக்கா வந்து நெய் போட்டு இதில் சாப்பிடுவா, அம்மாவுக்கு வந்து நெய் பிடிக்காது, அதனால் அவங்க வந்து இன்னைக்கு வாழைப்பழம் தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு நம்மளுக்கு கொழா போட்டு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க மலபார் புட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஜே ஜே யு சுவைக்கு சப்போர்ட் பண்ணுங்க.